ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு பேக் பஞ்சர்ஸ் மைனம் மிஸ்ஜன் வாட் இஸ் சீரீஸில் இன்றைக்கி வந்து நம்ம என்ன டாபிக் வந்து பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் லேண்ட்ஃபார்ம் லேண்ட்ஃபார்ம்னா என்ன இந்த லேண்ட்ஃபார்ம்ல வந்து எப்படி வந்து உருவாகுது லேண்ட்ஃபார்மில் உள்ள டைப்ஸ் இது மாதிரியான பல விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் முதல்ல லேண்ட்ஃபாமுக்கு வந்து என்ன மீனிங் வந்து பார்த்தீங்கன்னா நில வடிவங்கள் லேண்ட்ஸ்கேப்பை தான் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நிலப்பரப்புகள்னு சொல்லுவாங்க இப்போ வந்து லேண்ட் ஃபார்ம்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு நிலத்தோட வடிவங்களை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா லேண்ட் ஃபார்ம்னு சொல்லுவாங்க இப்போ வந்து ஒரு நிலப்பரப்பு வந்து எடுத்துக்குவோம் அந்த நிலப்பரப்பு வந்து ஒரு சமவெளியாக இருக்கா இல்லைன்னா ஒரு மௌண்டாக இருக்கா இல்லை பள்ளத்தாக்கா இருக்கா இது மாதிரி அந்த நிலத்தோட வடிவங்களை சொல்கிறாங்களே அதை தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா லேண்ட்ஃபாம்னு சொல்லுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பூமியோட நிலப்பரப்பு வந்து பல வடிவங்களில் வந்து இருக்கு அதாவது இப்போ வந்து நம்ம பூமியோட நிலப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா வெறும் சமவெளியாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இல்லைனா வெறும் மலையாக இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது இல்லைன்னா வெறும் பள்ளத்தாக்கா வந்து இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலந்து இருக்கு அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிலப்பரப்பில் வந்து எக்கச்சக்கமான வடிவங்கள் வந்து இருக்கு எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மௌண்டைன்ஸ் இருக்குது ஹில்ஸ் இருக்குது பிளாட்டியூஸ் பிளைன்ஸ் டெசர்ட் கேவ்ஸ் பீச் கேனியன்ஸ் இது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் வந்து போயிட்டே இருக்கு ஆக உலகம் மொத்தத்தில் நம்ம பூமியோட நிலப்பரப்பு வந்து பார்த்தீங்கன்னா பல வடிவங்களில் வந்து இருக்கு இதனாலவே நம்ம பூமியோட நிலப்பரப்பு வந்து என்னன்னு சொல்கிறாங்கன்னா இன்ஃபினிட்டி லேண்ட்ஃபார்ம்ஸ் சொல்கிறாங்க அதாவது எண்ணற்ற நில வடிவங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம நிலப்பரப்பில் வந்து இவ்வளோ வடிவங்கள் வந்து உருவாகிறதுக்கு வந்து எது காரணமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு விஷயங்கள் தான் வந்து காரணமாக இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்டோஜெனிக் அண்ட் எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ் தான் இதை வந்து எண்டோஜெனிக் அண்ட் எக்ஸோஜெனிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க இது மாதிரி பல பேரில் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து சொல்லுவாங்க நம்ம வந்து ஏற்கனவே எண்டோஜெனிக் அண்ட் எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ் எல்லாம் பற்றி வந்து டீட்டெயிலா வந்து நம்ம வந்து வாட்டர் சீரிஸ்ல ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து பார்த்திருந்தோம் அந்த வீடியோவோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா ஐகார்டில் வந்து கொடுக்குறேன் நீங்கள் என்ன அந்த வீடியோ வந்து பார்க்கணும்னா கண்டிப்பாக பார்த்துருங்க எண்டோஜெனிக் அண்டு எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம பூமியோட உட்புறத்தில் நடக்கிற விஷயங்கள்னால நம்ம பூமியோட நிலப்பரப்பு வந்து மாற்றங்கள் அடைஞ்சிச்சுன்னா அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க இதே எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம பூமியோட வெளிப்புறத்தில் நடக்கிற விஷயங்கள்னால நம்ம பூமியோட நிலப்பரப்பு வந்து மாற்றங்கள் அடைஞ்சிச்சுன்னா அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ்ன்னு சொல்லுவாங்க இப்போ வந்து இது பார்த்திங்கன்னா ஒரு காண்டினென்ட்டும் இன்னொன்று ஒரு காண்டினெண்ட்டும் வந்து ஒன்றோட ஒன்று வந்து சேர்றது இல்லைனா ஒன்று டு ஒன்று வந்து பிரிஞ்சு போகிறது இல்லைனா ஒரு காண்டினென்ட் வந்து இன்னொன்று ஒரு காண்டினென்ட்டுக்கு கீழே வந்து போகிறது இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் வந்து எது காரணமாக இருக்குது வந்து பார்த்திங்கன்னா இந்த எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ் தான் வந்து காரணமாக இருக்குது இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பூமியில் வந்து மொத்தம் ஏழு கண்டங்கள் அதே மாதிரி அஞ்சு ஓசன் இருக்குது பட் இந்த இரநூத்தி மில்லியன் இயர்ஸுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லேண்ட்மார்க் தான் இருந்துச்சு அதாவது ஒரே ஒரு காண்டினென்ட் தான் இருந்துச்சுன்னு கூட சொல்லலாம் அந்த காண்டினென்ட்டை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா சூப்பர் காண்டினென்ட்ன்னு சொல்லுவாங்க இன்னொன்று ஒரு பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேஞ்சான்னு சொல்லுவாங்க அதே மாதிரி ஒரே ஒரு கடல் தான் இருந்துச்சு அந்த காலகட்டத்தில் அதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா பேந்தலசா அப்படின்னு சொல்லுவாங்க இதே நூற்றம்பது மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் காண்டினெண்ட்டாக இருந்த பகுதி வந்து ரெண்டு பீசஸாக வந்து இருந்துச்சு ஒரு பகுதியை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா கோன்வானா லேண்ட் சொல்லுவாங்க இன்னொன்று பகுதியை வந்து என்னன்னு சொல்லுவாங்க சொல்லுவாங்க ஸோ இப்படி ரெண்டா பிரிஞ்சதுக்கு வந்து எது காரணமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டெக்னானிக் பிளேட்ஸ்னு சொல்லுவாங்க சில தீரியில் வந்து டெக்னானிக் பிளேட்ஸ்னு இருக்கும் சில தீரிய வந்து பார்த்தீங்கன்னா அந்த வால்கனி ஒரு மிகப்பெரிய எரிமலை இருந்துச்சு அந்த எரிமலை வந்து வெடிச்சனால தான் வந்து அந்த சூப்பர் காண்டினெண்டாக இருந்தால் ஒரே பகுதி வந்து பிரிஞ்சிருச்சி அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி எக்கச்சக்கமான தியரிஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது இதே நூறு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பீசஸாக இருந்த நிலப்பரப்பு வந்து பார்த்திங்கன்னா பல பீசஸாக வந்து பிரிஞ்சிருச்சு இந்த இமேஜை வந்து பார்த்தாலே தெரியும் பல பகுதியாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ரெண்டு பீசஸ் வந்து பிரிஞ்சிருக்கு இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஏழு காண்டினென்ட்டு அதே மாதிரி அஞ்சு ஓஷன் இருக்குது இதே நூறு மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா இந்தியா வந்து சதன் எமிஸ்பியரில் தான் வந்து இருந்திருக்கு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா நாதன் எமிஸ்பியரில் வந்து இருக்குது இது மாதிரியான பல விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எண்டோஜெனிக் ஃபோர்ஸஸ் தான் வந்து காரணமா இருக்கு எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸை பொறுத்தவரைக்கும் இந்த டெல்டாஸ் மியாண்டாஸு ஆக்ஸ்போர்ட் லேக்ஸ் வி ஷேப்டு பள்ளத்தாக்கு யூ ஷேப்டு பள்ளத்தாக்கு இந்த மாதிரியான பல விஷயங்கள் வந்து உருவாகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ் வந்து காரணமா இருக்கு இந்த எண்டோஜெனிக் ஃபோர்ஸ் அண்ட் எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸஸ்க்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ் வந்து இருக்காங்க ஏஜென்ட்ஸா அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா சீல்டு ஏஜென்ட்ஸ் மாதிரி இல்லைனா மெனின் பிளாக்ல வர்ற ஏஜென்ட் கே ஏஜென்ட் ஜே மாதிரி இல்லனா வேண்டாவேஷன் வர ஸ்வாடி ஏஜென்ட்ஸ்லாம் மாதிரி இருப்பாங்களா பாத்தீங்கன்னா அவங்களாம் அப்படி இருக்க மாட்டாங்க பட் இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸு ஆனால் நேச்சுரல் ஏஜென்ஸ்னு சொல்லுவாங்க இவங்களோட வேலை வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பூமியோட நில நிலப்பரப்பு இருக்குல்ல அந்த நிலப்பரப்பில் வந்து மாற்றங்களை வந்து கொண்டு வர்றது இல்லைன்னா அந்த நிலப்பரப்போட வடிவங்களை வந்து மாற்றுறதுன்னு கூட சொல்லலாம் ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களோட வேலைகள் இப்போ வந்து எண்டோஜெனிக் ஃபோர்ஸோட ஏஜென்ஸுக்கு வந்து சில எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னானிக் ப்ளேஸ் வந்து சொல்லலாம் வால்கெனிக் எரப்ஷன் வந்து சொல்லலாம் அதே மாதிரி எக்ஸோஜெனிக் ஃபோர்ஸோட ஏஜென்ஸ்க்கு எக்ஸாம்லாம் வந்து நம்ம வந்து ரிவர்ஸ் சொல்லலாம் கிளேசியர்ஸு விண்டு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸோஜெனிக்கோட ஏஜென்ட்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்படி டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ் டெலிகிராம் இன்ஸ்டாகிராம் இந்த மூணு இடத்துலையும் உங்களோட டவுட் வந்து கேட்கலாம் உங்களோட டவுட் வந்து கண்டிப்பாக சால்வ் பண்ணப்படும் நல்லதை கற்போம் கற்றதை பின்பற்றுவோம் நல்ல சமுதாயமாக சீரமைப்போம் தேங்க்ஸ் டு ஆல்